இன்னைக்கு பிறந்த நாள் சொல்லிட்டு இவங்க ஸ்கூல்ல இருக்கிற எல்லாருக்குமே சாப்பாடு போடுறீங்களா? இல்ல இல்ல, அது அவனுக்கு மட்டும்தான். அவனுக்கு மட்டுமா? சொத்தெல்லாம் தின்னு தித்திரவு போட்டுருக்கேன். உங்களுக்கு கேன்சர்னு ஏன் கிட்ட சொல்லல? சொல்லிருந்தா மருந்து கண்டுபிடிச்சிருப்பியா? என்னால யாருக்குமே வருத்தம் வரக்கூடாது, அதனாலதான் சொல்லல. இந்த பழ பொண்ணு சிகரெட்டை விட்டு தொலைக்க கூடாதா? எப்படியும் செத்ததுக்கு அப்புறம் நெருப்பு என்ன சாப்பிட போகுது, அதனால அது வரைக்கும் நான் அதை சாப்பிட்டுட்டு இருக்கேன். இந்த நேரத்திலயும் உங்களால எப்படி இப்படி பேச முடியுது? சாக போறவே தத்துவம் தான் பேசுவான். அனிதா, என்னோட வாழ்க்கைன்ற திருட்டு வீசிடல இப்ப கடைசி ரீல் ஓடிட்டு இருக்கு. அது எப்ப வேணாலும் ஸ்டக் ஆகி மங்கலாகி ஸ்டாப் ஆயிரலாம். நான் அதை பத்தி எல்லாம் கவலைப்படல. என்னோட கவலையெல்லாம் இப்ப உன்னை பத்தி தான். நாம காதலிக்க ஆரம்பிச்சு கொஞ்ச நாள் தான் ஆச்சு, ஆனா அதையே நினைச்சுட்டு உன்னுடைய வாழ்க்கையில மீதமுள்ள நாட்களை நீ வேஸ்ட் பண்ணிட கூடாது. யாராவது ஒரு ஆரோக்கியமான ஆளா பார்த்து நீ கல்யாணம் பண்ணிக்கணும். அந்த கல்யாணத்துக்கு நானும் வந்து கூட்டத்தோட கூட்டமா நின்று ஒரு கச்சதையை போட்டு ஆசீர்வாதம். அது வரைக்கும் இந்த உயிரை பிடிச்சு வைக்கிறதுக்கு மருந்து மாத்திரை எல்லாம் வேணும். அதுக்கு ஒரு 2500 ரூபாய், ஜஸ்ட் 2500 ரூபீஸ் தேவைப்படுது. இந்தாங்க இதுல 3000 இருக்கு. 3000? இந்தா எனக்கு 2500 போதும். கணக்கு முடிஞ்சு போச்சு, போய் பத்திரிக்கை அனுப்பு. நான் உயிரோடு இருந்தா கல்யாணத்துக்கு வர, அப்படி இல்லைன்னா பத்திரிக்கை திரும்பி வந்துடும். இந்த 500 ரூபாய் உன்னோட கல்யாணத்துக்கு இந்த அண்ணனோட போய் படமா வச்சுக்க. போ தகச்சு. வரேன்னு சொல்லாத, போறேன்னு சொல்லு. வேஷம் கலைக்கவும் ஓய்வு எடுக்கவும் வேலை இருக்குதம்மா. இந்த 2500 எப்படி செலவு பண்ணலாம்? ஹாய் ஆதி, என்னடா பர்த்டே பேபி, வாழ்த்துக்கள். பைக் புதுசா? அப்பா வாங்கி கொடுத்தது. ஓரமா போங்கயா. பேசாம பார்க் பண்ணிட்டு கூட நடந்து வாங்கப்பா. ஏய் பைக் உடனே நிப்பாட்டா. இது பைக்கா? பின்ன எனக்கு டவுட்டா இருக்கு. செகண்ட் வேர்ல்ட் வார்ல லார்டு லபக்தாஸ் யூஸ் பண்ண பழைய பீஸ்டா இது. இதை எடுத்துட்டு வந்து லைட் அங்கங்க டிங்கரிங் பெயிண்டிங் பண்ணி ஸ்பெஷல் பிராண்ட் நேம் எழுதி உங்க அப்பா உன்னை சீட் பண்ணிட்டாரா? ஏன்டா இப்படிலாம் பேசுற? பின்ன என்னடா, சைக்கிள்ல போறவன் நம்மள ஓவர்டேக் பண்ணி போறான், அவன் நம்மள திட்டினா அதை நான் பொறுத்துக்கிட்டேன். விந்தி விந்தி ஒருத்தர் நடந்து போறான், அவன் நம்மள ஓவர்டேக் பண்ணி திட்டிட்டு போறான், இதை என்னால பொறுத்துக்க முடியாது. ஏன் இவ்வளவு ஸ்லோவா போறேன் பாரு. எங்க அப்பா எனக்கு இந்த பைக் வாங்கி கொடுக்கும்போது 20 கிலோமீட்டர் ஸ்பீட தாண்ட கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அதனால நான் அவர்கிட்ட சத்தியம் பண்ணிருக்கேன். நல்லா படிக்கிறேன் கூட தான் சத்தியம் பண்ண. இது வரைக்கும் அந்த மாதிரி பண்ணிருக்கியா? பின்ன உன் கூட சேர்ந்தா கிரௌடு பாக்குது. இப்ப நீ 90ல போனீங்கன்னா அவன் பின்னாடி உட்காந்து வருவேன், இல்லாட்டி இறங்கி நடந்து ஒரு 90 கிட்டிங் அடிச்சுட்டு போய்கிட்டே இருப்பேன். வெரி குட். ரெண்டாவது சொன்னது சரி, கிளம்பு. சாணக்கியா சாணக்கியா 90 போட போற. என்னடா இது, குப்பத்தொட்டிக்குள்ள குழந்தை கிடைக்குது. குடும்பம் நடத்துற வீட்டுக்குள்ள வந்து கலாட்டா பண்ற குழந்தை குடியா? இதா என்னது, குப்பத்தொட்டிக்குள்ள குடும்பம் நடத்துறீங்களா? ஏன் வீரான குழாய் எல்லாம் ஃபுல் ஆயிருச்சு, நீங்க ஷிஃப்ட் ஆயிட்டீங்களா? யோ, இப்ப என் வீட்டை விட்டு வெளியே போக முடியுமா? முடியாதா? வராதவன் வந்திருக்கிறேன், ஏதாவது சாப்பிட்டு போறேன். இன்னைக்கு என்னடா உங்க வீட்டுல டிஃபன்? ஏதாவது வந்து விழு வேணா, என்ன வேணும் சொல்லி இனிமே வந்து விட போகுதா? டோர் டெலிவரி போல இருக்கு. நான் இங்க கத்திட்டு இருக்கேன், அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? உன் பைக்கை பாத்துக்கிட்டு இருக்கேன், அப்புறமா சொல்றேன்னு சொன்னேன், அதை இப்ப சொல்றேன். இப்படி அகால மரணம் அடையும் தெரிஞ்சுதான் பைக்குக்கு மாலையை போட்டு ஓட்டு வந்தியாடா? ஐயோ, அதை விடு, உள்ள இருக்கிறவன வெளியே வர சொல்லு. வெளியே வாடா. I'm so sorry. Hi. I am Madan. Nice meeting you.
எங்க மேலதான் மிஸ்டேக். யூ ஜஸ்ட் கேரி ஆன். திஸ் பகர் மஸ்ட் ஹவ் கம் இன் தி ராங் சைடு. தேங்க் யூ. ஏய் மேடம் நில்லுங்க. ஏய் இப்ப கேளுடா. ஏய் ஆமா, நீ என்ன வந்த கக்க கக்கன்னு சிரிச்சிட்டு போயிட்டே இருக்க? இது உங்க அப்பா விட்டுறோடா. அதானே இது என்னோட புது பைக். எங்க அப்பா வாங்கி கொடுக்கும்போது என்ன சொன்னாரு தெரியுமா? ஒரு கோடு கூட உள்ள கூட சொல்லிருக்காரு. ஆனா நீ அது மேல ஒரு ரோடே போட்டு வச்சிருக்க தெரியுமா? அதெல்லாம் இருக்கட்டும், பாரு என் வண்டிய பாரு எப்படி இருக்கு தெரியுமா. முதல்ல நீ கிளம்பு. எங்க? வா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து உட்காந்து பெப்சி குடிக்கலாம். உஞ்ச பாரு, போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான். போலீஸ் ஸ்டேஷனுக்கெல்லாம் எதுக்கு? பின்ன மோதனா போலீஸ் ஸ்டேஷன் போகாம ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய் உன்ன சரக்கு ரயில வச்சா ஏத்துவாங்க. மெக்கானிக் ஷெட்டுக்கு எடுத்துட்டு வாங்க, நானே ரிப்பேர் பண்ணி தந்துறேன். ரிப்பேரா? இன்னுமே அதல ரிப்பேர் பண்றதுக்கு என்ன இருக்கு? ஹலோ, தாய்லாந்து கடையில கூட போட்டாக்க பேர்ச்சம்பள கொட்டை கூட தர மாட்டான் தெரியுமா? கொட்டை கூட தர மாட்டான் மச்சான். இதா பண்ணு மச்சான். பண்றேன் ஹலோ சப்ளை, என்ன தனித்தனியா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? உங்களுக்கு வந்து பஞ்சாயத்து பண்ணுங்க. சின்ன விஷயத்தை பெருசு பண்ணாதீங்க. நான் தான் தப்பு பண்ணேன். சாதாரண தப்பா பண்ணிருக்க நீ. அவன்கிட்ட லைசன்ஸ் கூட கிடையாது. அவன் மேல கொண்டாந்து காரை மோதி இருக்கிறியே, இதை நாங்க சும்மா விட்டுருவோமா? ஓ லைசன்ஸ் இல்லையா? ஓகே. என்ன உள்ள இருந்து பொருள் எடுக்கறியா? ஓனா ஆனா ஓனானா இது கையில ஒரு போன். போலீஸ்? போலீஸா? போலீஸ்ல வேணா மேடம். மேடம் நீங்க பாக்குறதுக்கு சுமாரா இருக்கீங்க, கையில வேற போன் வச்சிருக்கீங்க. செல் அழகிகளை எல்லாம் போலீஸ் கைது பண்றாங்களா? எதுக்கு பிரச்சனை? நாம ஃப்ரெண்ட்ஸாவே பிரிச்சுக்கலாமே. பை பை டாடா, எங்களை விட்டுருங்க. எங்க விடுங்க? புது கார் கோடு விழுந்திருக்கு. 2000 எடுங்க. 2000ோட 5000 நல்லா கிக்கா இருக்கும். நேரா போய் லெஃப்ட் கட் பண்ணீங்கன்னா அங்க தான் ஒயின் சாப்பிடுறேன். ஐ அம் ஆஸ்கிங் 2000 ரூபீஸ். 2000 ரூபீஸா? ஒரு நிமிஷம் மேடம். ஆதி, உன்கிட்ட எவ்வளவு பணம் இருக்குது? என்கிட்ட 250 ரூபீஸ் தான்டா இருக்கு. பரவாயில்லையா, என்கிட்ட வெறும் 250 தான் இருக்கு. அதையே கொடுத்துரு. எக்ஸ்கியூஸ் மீ மேடம், ஐ டோன்ட் மைண்ட், வெறும் 250 தான் இருக்கு, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்ப வாட்ச் கூட வாட்ச் எந்து கொஞ்சம் பழசு. இவன் கட்டிருக்கான் பாருங்க, அது துபாய் ஏர்போர்ட்ல வாங்குனது. கரெக்ட் கரெக்ட். குறா குறா கேக்குறாங்க. குறா பைக்க கொண்டு மோ தெரியல. குறா மாடர்ன் Dress போட்ட மகாலட்சுமி டா. குறா என்ன இங்க பாருவே. குறா மேடம் 1 மினிட், இந்த வாட்ச் கேட்டிங்க, அதுக்கு நீ ஃப்ரெண்டோட செயின்ல கேட்க கூடாது. ஹலோ, செயினையும் கூட? குறா கலெக்டர் மேடம் கேக்குறாங்கல. மேடம் உள்ள ஒரு வெள்ளி அர்ணாக்குடி போட்டிருக்கா, உங்களுக்கு தேவைப்படுமா? ஷட் அப். இனிமேலாவது பைக்க சரியா ஓட்டுங்க. பைக்னு இருந்தா ஓட்ட மாட்டமா? மத்தவன் ஓட்டினா நீ நாங்க பாப்போம், அவ்வளவுதான். இவ்வளவு திமுற போற பத்தியா? பணக்கார பொண்ணுட, எல்லாம் உன்னால வந்தது. சனைக்கா சனைக்கா, நைட்ல போடான்னு இப்ப எல்லாமே போயிடுச்சு. இப்ப அந்த வண்டியில எப்படி வீட்டுக்கு போறது? அந்த லோடு வேற இருக்கும். உனக்கு தேவை ஒரு பைக் மச்சான், கவலைப்படாத, பைக் கிடைச்சாச்சு. ஹலோ, என்ன சார்? ஒரு குங்குமம் கொடுங்க. என்ன சார்? தேங்க் யூ. சார் என்ன சார் வண்டி எடுக்கறீங்க? அங்க என்ன போட்டுருக்கு? குங்குமம் வாங்குங்க, பைக்க ஓட்டிட்டு போங்க ஜாலியா. அதான் நான் பண்றேன். மோதிரம் பணம் எல்லாத்தையும் வாங்கிட்டேன். ஏங்க, அவர் சொல்றத கேட்டு நீங்களும் சிரிக்கிறீங்களே. ஏண்டி, உங்ககிட்ட லைசன்ஸ் இல்லங்கிற விஷயம் அந்த பையனுக்கு தெரிஞ்சிருந்தா என்ன இருக்கும்? தெரிஞ்சா என்ன ஆகுங்கிறது முக்கியம் இல்ல. நானே மோதிட்டு வாட்ச் செயின் பணம் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன், அத பாராட்ட மாட்டீங்களே? சபாஷ், என் பொண்ணு என்ன மாதிரியே. இத பாரு, உன் புதுசுல தன எல்லாம் போதும். இனிமே நீ கார வெளியில எடுக்க கூடாது. பாருங்கப்பா. ஆமாண்டா, எதுக்கு ரிஸ்க்? நீ பக்காவா டிரைவிங் கத்துக்கிற வரைக்கும் டிரைவ் அடிச்சு ஓட்டிக்க. டிரைவர் எதுக்கு அங்கி? ஐயோ, எப்படி இருக்க? பிரயாணம் எப்படி இருந்துச்சு? 2 ஸ்டெப்ஸ் பேக் இல்ல, 2 ஸ்டெப்ஸ் பேக். ஓபன் யுவர் மவுத். ஓபன். அப்பா, இந்த ப்ளேடு வந்திருக்கேன், எப்ப போ? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த ப்ளேடு இங்க வந்தா மாச கணக்குல டாரா போட்டுரும். ஐயோ, காலையில போனவன், பிறந்த நாள் அதுமா, இன்னும் சாப்பாடு கூட வரல. நேரம் ஆக ஆக எவ்வளவு பயமா இருக்கு. பைக் எல்லாம் வேண்டாம்னா யார் கேக்குறா? என்ன ஒரு மாதிரியா வர சம்திங் ராங். நான் எதுவுமே கேக்குறதா இல்ல, நீங்களே கேளுங்க. டேய், ஏன்டா இவ்ளோ லேட்? அது வந்துப்பா. டேய், நான் உனக்கு மோட்டார் சைக்கிள் மட்டும் வாங்கி கொடுக்கல, ஒரு மொபைல் போனும் வாங்கி கொடுத்துருக்கேன்ல. இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸோட லாக் ஆயிருந்தா ஒரு போன் போட்டு சொன்னீங்க, ஏன் இவ்ளோ டென்ஷன்? அது பேட்டரி டவுன் ஆயிடுச்சுப்பா. அப்படின்னா நீயே உங்க அம்மாவுக்கு பதில் சொல்லு. மா மா மா, யா என் ஃப்ரெண்டு சதீஷ் இருக்காளம்மா, அவன் பைக் கேட்டிருக்கான், அவங்க அப்பா அம்மா வாங்கி கொடுக்க மாட்டேன்ட்டாங்களா? எல்லா அப்பாமா உன்ன மாதிரி தங்கமானவங்களா இருப்பாங்களா?
அதனால தான் உங்ககிட்ட இங்க பாருங்க, எங்க அப்பா அம்மா எனக்கு பைக் வாங்கி கொடுத்துருக்காங்கன்னு அந்த பைக்கை காட்டி உன்ன பத்தி பெருமையா 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 பேசி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுமா. அதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுமா. அம்மா வாமா அம்மா ப்ளீஸ் உள்ள வாமா. அம்மா இது காலையில போட்ட ட்ரெஸ் மாதிரி இல்லையே. அதனாலதான் நீ வேகமா போய் உனக்கோ பைக்குக்கோ ஒரு சின்ன ஸ்கிராச் வந்தா கூட பைக்க திருப்பி கொடுத்துட சொல்வேன். தெரியாம ஒரு விஷயம் பண்ணிருக்கான் உங்களுக்கு தெரியுமா? அப்படியா? என்னது? அதுல என்ன ரகசியம் இருக்கு விஷயத்தை சொல்லு. அது ஒண்ணும் இல்ல மம்மி, அண்ணாவோட ஆர்ம் ஷோல்டர்ஸ் எல்லாம் பாத்தீங்களா? அதுல புதுசா பாக்குறதுக்கு என்னடா இருக்கு? என்ன டாடி எக்சர்சைஸ் பண்ணி அண்ணா ஷோல்டர்ஸ் எல்லாம் எப்படி ஏத்திருக்காரு, சும்மா கல்லு மாதிரி இருக்குல்ல. என்ன பிரதர் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு, நாளைக்குலாம் கண் கலங்குறீங்களே. அது ஒண்ணுல, இந்த சட்னில கொஞ்சம் காரம் அதிகமா இருக்கு, அதான் நாக்கு நாக்கு கொஞ்சம் எரியுது. நாக்கு எரியுதா இல்லாட்டி கை கால்லாம் எரியுதா? நேத்து நீ மருந்து போட்டது நான் பார்த்தேன், அப்போ 200 ருபீஸ் தர மாட்டேங்கிற. நடராஜர் நடனப்பள்ளி. ஆஹா, உள்ள கிளாஸ் நடக்குது, எப்படியாவது ஒரு 2500 கலெக்ட் பண்ணணுமே. எப்படி உள்ள போறதுன்னு தெரியலையே. என்னமா அடின் இருக்காமா? என்னமா அடின் இருக்கா? பாத்துட்டீங்க என்ன மன்னிச்சுங்க மாஸ்டர், உள்ள இருந்து ஏதோ மியூசிக் கேட்டதுனால நான் என்ன மறந்து குதிச்சிட்டேன். குதிச்சியா? அப்படி எல்லாம் இன்னொரு தடவை சொல்லாத அம்பி. ஏன் இப்படி ஒரு ஜதி சுத்தமான டான்ஸ் நான் பார்த்ததே இல்ல போய. உன் கையிலயும் காலிலயும் சாட்சாத் நடராஜ பகவான் குடிக்கொண்டிருக்காரு. அவரா குடியிருக்காரு? இது வரைக்கும் வாடகையே கொடுத்ததுல. என்ன சொல்லிட்டு இருக்கேன் நீ? ஏதோ ஏன் பிரச்சனை நான் சொல்லிட்டு இருக்கேன். அது போட்டோம். என்னடா அம்பி பண்ணிட்டு இருக்க? நானா கலெக்டர்? ஆபீஸ் பக்கத்துல ஒரு டீ கடையில சர்றாங்க சார் டீ ஆத்தின் இருக்கேன். அப்படியா? லேட்டா போனா மாஸ்டர் என் மூஞ்சில வெண்ணி தண்ணியே ஊத்திடுவார், அதனால நான் வரேன். போயிட்டு வா. எங்கோ இன்னொரு சலங்க ஒலிதான். ஒரே கல்ப்ல அடிக்கிறீங்க. கத்துக்கறதா? அதுக்கெல்லாம் எனக்கு எதுங்க வசதி? டெய்லி நான் இங்க இருந்து எட்டி பாத்துக்கிட்டு இருப்பேன். எத்தனை பொண்ணுங்க இருந்தாலும் அதுல பளிச்சுன்னு தெரியுத உங்க ஸ்டெப்ப மட்டும் நான் நோட் பண்ணி அதை அப்புறமா பிராக்டிஸ் பண்ணி பாப்பேங்க. நீங்க தான் என்னுடைய ஞான குரு. அது மட்டும் இல்லைங்க, டீ கடையில குத்து புரட்டா போடும்போது இப்படி அட்டமி பண்ணி பாப்பேன். அதுக்கப்புறம் ஓனர் வீட்டுல சாணி மிதிக்க சொல்லுவாங்க, அதை கூட இப்படி இப்படி மிதிச்சு பழகிக்கிட்டு இருக்கேங்க. இவ்வளவு பெரிய கலைஞனுக்கு இப்படி ஒரு கஷ்டமா?
இப்பெல்லாம் பெரிய கலைஞர்கள் தான் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. பாருங்களேன், பஞ்சாப்ல சண்டிகார்ல இன்டர்நேஷனல் டான்ஸ் காம்படிஷன் வருது. அப்படியா? நான் கேள்விப்பட்டதே இல்லையே. இது பெரிய டான்சர்களுக்கு உண்டானது. நீங்க குட்டி டான்ஸ்ன்றதால உங்களுக்கு தெரியாம போயிடுச்சு போல இருக்கு. அதுக்கு நான் செலெக்ஷன்ல ஆயிட்டேங்க. ஆனா ட்ரெயின்ல சண்டிகார் போறதுக்கு என்கிட்ட காசு இல்லைங்க. எவ்வளவு ஆகும்? என்ன, போறதுக்கு ஒரு 2500 ஆகுங்க. திரும்பி வர்றதுக்கு? அது நான் as usual without ல வந்துருவேங்க. அத பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம். லாக்கர் அங்க இருக்குதா? தேங்க்ஸ். இதுல 3000 இருக்கு. ஐயோ, எக்ஸ்ட்ரா 500 ஆ? அது எனக்கு வேண்டாங்க. அது உங்களுக்கு உதவும். எனக்கு எதுக்கு? உங்க டிரஸ் சைடுல கிழிஞ்சிருக்குது. அத நான் ஒண்ணிக்கா நோட் பண்ணிட்டு இருக்கேன். அதை நீங்க கொஞ்சம் ஸ்டிட்ச் பண்ணிக்கங்க. நான் காம்படிஷன் முடிச்சுட்டு வந்து உங்களை பாக்குறேன். நான் தான் பேட்டிங், நான் தான் போலிங். வெல், நான் தான் கீப்பிங். அப்ப நான் தான் அம்பையர். டேய், நீ அம்பையர்? உன் பாடி கண்டிஷன் உனக்கு தெரியுமாடா? அவுட் நாக்க ஒரு கைய மேல தூக்கணும், சிக்ஸர் நாக்க ரெண்டு கைய மேல தூக்கணும், ஃபோர் நாக்க இப்படி காத்த வெட்டணும். இதெல்லாம் உனால முடியுமாடா? அதுக்கு தான சப்ஸ்டிட்யூட் வச்சிருக்கேன். உனக்கு எதுரா சப்ஸ்டிட்யூட்? சரி சரி, விடுப்பா விடுப்பா. ஏய், விடு 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 விடு. ஆனா ஒண்ணு, அம்பையருக்கு சப்ஸ்டிட்யூட் வச்ச ஒரே ஆள் நீதான். ஏய், யார் அது பிளிரது? என்னைய ஆட்டத்துக்கு சேர்த்துக்கோங்க. ஒண்ணேவா, கிரிக்கெட்ங்கிறது ஜஸ்ட் 11 பேர் மட்டுமே விளையாடுற விளையாட்டு. அதுல திடீர்னு இப்படி எக்ஸ்ட்ரா 5 பேர் வந்தா சேர்க்க முடியாதுன்னு சொல்றான். ஏய், நான் பேட்டிங் பண்ணனும். பேட்டிங்கா? உன் கையில பேட்ட கொடுத்தா யானை தும்பிக்கையில குச்சியை வச்ச மாதிரி இருக்கும். நல்லா இருக்காது, போடா. ஏய், என்னடா இது? என்ன பார்த்தா டாங்கரே? இந்த யானைக்கு மதம் பிடிச்சாலும் பரவாயில்லடா. என்னப்பா சின்ன பையன், குழந்தை வந்து தெய்வம் மாதிரி. என்ன நீ? என்னது இது? தெய்வமா? என்ன தெய்வம்? முடியாது, போடா. சுமார், நீ இல்லாம கேம் இல்லடா. அதான் இப்படி குடுக்க போறீங்களே பாட்டு. இல்ல, இது வந்து குடுங்கல. குடுறா அந்த பால. ஒரே பால்ல கிளீன் பவுல்ட் ஆக்கி காட்டுறேன் நான். ஹலோ, கிரீஸ் இந்த பக்கம் இருக்கு. தெரியும், ஒரு போர்ஸுக்காக வந்த. ஏய், இங்க இருந்த ஸ்டம்ப் எங்கடா? இந்த ட்ரம் தான் ஸ்டம்ப் முன்னாடி நின்னு மறைச்சிட்டு அட்ஜஸ்ட் பண்ணி போடுறா. இப்போ போடுறான், பாடுறா. என்னடா வேர்ல்ட் கப் அம்பையர் மாதிரி ஆயிட்டியடா? ஏய், திருஷ்டி பூசணி, ரொம்ப ஆடாதடா, பால் போடுறா. இப்பப்பா, 6 பால் போட்டா ஒரு ஓவர். ஆனா அதே பால் படாத இடத்துல பட்டுச்சுன்னா நீயே ஓவர். வாட்ச் இட். அடே தர்பூஸ், குண்டு மாமி வீட்டு ஜன்னல் கண்ணாடி அடிச்சு உங்க வீட்டு ஜன்னல் உடைச்சது இந்த பையன்தான். அதுவும் எந்த ரூம் ஜன்னல் உடைச்சிருக்கான்? மாஸ்டர் பெட்ரூம் ஜன்னல் உடைச்சிருக்கான். எவ்வளவு பெரிய கட்டில் போட்டிருக்கீங்கன்றதே நாங்க இப்பதான் பார்த்தோம். சொல்றா மாமி, நான் சின்ன பையன்றதுனால எல்லாரும் என்ன மாட்டி விடுறாங்க மாமி. வேணும்னா அண்ணா கிட்ட கேளு, யாரும் அடிச்சான் தானே. சொல்றா, போட்டு கொடுத்துருவேன். சொன்ன செத்த. என்ன தயக்கண்டா சொல்றா? இவன் தான் ஆண்டி. நான் எங்கடா உடைச்சேன்? அப்பா கழுத்து வரவே மாட்டேங்குதே. நட்ராஜா, பாப்பா அப்பா பேரையே ஓம் பேரா மாத்தின. நம்ம அப்பா உன் கையெழுத்து அசிங்கமா இருக்குன்னு ரொம்ப ஃபீல் பண்ணிருக்காரு. ஆனா இன்னைக்கு அப்பா கையெழுத்து இவ்வளவு அழகா போடுறீயே. ஆமா, இன்னைக்கு ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்ல கையெழுத்து போடுற நீ, நாளைக்கு செக் புக்ல கையெழுத்து போட மாட்டேன்னு என்ன நிச்சயம்? மதர், பாருமா, பாருமா,
நல்லா பாருமா. ஐயோ காய்க்கலாம் காணமே. என்ன பைத்தியமா, அவ்வளவு வேலை பண்ணிட்டு இருக்கேன், வந்து கைய பாருன்னு கூப்பிடுற. லூஸ் லூஸ். ஐயோ அண்ணா ரிப்போர்ட் கார்டு கொடுங்க அண்ணா, இன்னைக்கு என்ன செய்யறேன் அண்ணா. என்னடா வளர்ற, அடிக்கிற வெயில்ல மழை எங்க பெய்ய போகுது? அவனோட சேர்ந்து உனக்கும் கழிந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். பாரு ரெண்டு பேரும் இன்னொரு வாட்டி என்ன கூப்பிட்டீங்க, உடனே வாங்க போறீங்க, வேலை செய்ய விடாம. என்ன காயம் ஆறிடும் கண்ணா, ஆனா நீ செஞ்சிருக்கிற இந்த காரியருக்கு பாத்தியா, கல்வெட்டு மாதிரி ஆறாது அழியாது. இத நான் எப்போ அம்மாட்ட போட்டு கொடுப்பேன், ஆனா குடுக்க மாட்டேன். ஏன் தெரியுமா, அப்பா கிட்ட போட்டு கொடுப்பேன். அதுதான்டா பவரு. நீ பெரியவன், சின்னவன். சின்னவன் சின்னவனா தாண்டா இருக்கணும், ரொம்ப ஆடக்கூடாது. புரியுதா? ஆட்டா மண்டைய நல்லா ஆட்டா. நம்ம பேர் தான் ஸ்டார்டிங்ல இருக்கு, அப்புறம் என்னடா தேடிட்டு இருக்க? நம்ம பேர் யாருக்குடா வேணும், கூட எதுனா ஃபிகர்ஸ் டிராவல் பண்ணுதான் செக் பண்ணிட்டு இருக்கேன். அங்க பாரு கலாவதி, ஏஜ் 82. இது காலாவதி ஆயிடுச்சு. பாலாமணி வயசு 70. இது பெருமான்ட் பெர்த் கேஸ். தையல் நாயகி 71. 71. இதெல்லாம் பிரிட்ஜ் ஏறி உள்ள ஒரு முன்னாடி பாடி ஆயிருக்கு மேடா. சரக்கு ரயில்ல போக வேண்டியதுல ஏன்டா இதுல ஏத்துறாங்க? ஒருவேளை ஏதாவது பிரிண்டிங் மிஸ்டேக்கா இருக்குமோ? இருக்கும் இருக்கும். பார் எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது. தூங்கினவங்க என் கோவம் போல போல இருக்கு. பைக் மேல மோதினது என் தப்புதான். என்கிட்டயும் லைசன்ஸ் இல்ல. நீங்க சத்தம் போட்டு பப்ளிக்க கூப்பிட்டதுனால தான் அப்படி பண்ணேன். பணம் வாங்கினது, வாட்ச் வாங்கினது எல்லாம் என் தப்புதான். நான் எல்லாத்தையும் திருப்பி தந்துடுறேன். இட்ஸ் ஆல் ரைட் பேபி. ஃப்ரெண்ட்ஸா இல்லனா கூட பரவாயில்ல, எனிமியா இருக்க வேண்டாமே. எதுக்கு எனிமியா இருக்கணும், ஃப்ரெண்ட்ஸாவே இருக்கலாம். ஒரு லார்ஜ் விட்டுக்கிறீங்களா? ஐயோ எனக்கு இந்த பழக்கம் இல்லை. மிக்ஸ் பண்ண அடிக்க மாட்டேங்க போல இருக்கு, ராவ அடிப்பீங்க போல இருக்கு. அவரு எதுவும் பேச மாட்டாரா? அவன் கிடக்கறா விடுங்க, அதெல்லாம் சரி பண்ணிக்கலாங்க. இதான் அடிக்க மாட்டேன்ட்டீங்க, எங்களோட சேர்ந்து சாப்பிடவா செய்யுங்க. ஏய் அந்த பார்சல் எல்லாம் எடுக்க. என்ன பார்சல்? என்ன பார்சலா? யாரா பார்சல் கொண்டு வரதா சொன்னது? நான் தான். எங்கடா பார்சல்? வர்ற அவசரத்துல மறந்து வச்சுட்டு வந்துட்டேன். வர்ற அவசரத்துல மறந்து வச்சுட்டு வந்துட்டியா? ஒண்ணு சாரி, உங்க முன்னாடி வச்சு அவ முன்னாடி. நான் பிரியாணி எடுத்துட்டு வந்திருக்கேன், எல்லாரும் ஷேர் பண்ணிக்கலாமே. ஃப்ரெண்ட்ஷிப்னா இது ஃப்ரெண்ட்ஷிப். எக்ஸ்கியூஸ் மீ, அவ நல்ல லெக் பீஸா போட்டு எடுத்துட்டு வாங்க, அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸையும் வர சொல்லுங்க. ஓகே. ஏன் கண்கலங்கறீங்க? ஒரு பிரியாணியா இருந்து என் லைஃப்ல இப்படி ஒரு பிரியாணியை சாப்பிட்டதே இல்லைங்க. ரொம்ப நல்லா இருக்கு. யார் பண்ண? நான் தான். நீங்களா? என்ன ஒரு கைப்போக்கும், என்ன ஒரு வாசனைன்னு ஆதியே உங்களை பாராட்டு பாராட்டலாம். வாசனை இல்ல, இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த ட்ரெயினே நார போதும். What do you mean by that, baby?
நீங்க சாப்பிட்ட பிரியாணில ஆப்பிரிக்கால யானைக்கு எல்லாம் வயிற்று சுத்தம் பண்ற பேதி மாதிரியே கலந்திருக்கேன். யானைக்கு அரை மாத்திரை தான் தருவாங்களாம், ஆனா உங்க ஒவ்வொருத்தருக்கும் ஆறு மாத்திரை போட்டிருக்கேன். ஆறு மாத்திரையோ? ஏது மாத்திரையில நான் ஒரே அடியா யாத்திரவா? சீக்கிரம் வாங்கடா, வாஷிங் ஏரியாவுக்கு போலாம். ஐயோ, உள்ள இருக்கிற யாரு? அம்மாவா? ஐயாவா? ஐயா, சீக்கிரம் திறந்துருங்க. இப்ப நீங்க திறக்கல, அப்புறம் நாங்க. சும்மா இருடா, மூடலாண்டா? அதை மூட முடியுமாடா? அப்பா, ஐயா, சீக்கிரம் திறக்க, சீக்கிரம் திறக்க. என்ன செய்யும்? நீ என்ன சொல்றேன்னு புரியல. உனக்கா இன்னொரு வாட்டி போயா காட்ட முடியும்? மீட்டருக்கு மேல தரேன், போயா. ஐயோ, அம்மா. ஹாய் ஹாய். ஆயா, அதான்டா இங்க ப்ராப்ளம். என்னடா போர்ட்டர் ஒண்ணு தூக்கிட்டு வராரு? சும்மா ஒரு டைம் பாஸ் தான். லக்கேஜ் எங்கடா? நான் தான்டா லக்கேஜ். உங்க வீட்டுல தண்ணி வசதி இருக்குல்ல? இருக்குடா. அது போதும்டா, சீக்கிரம் கூட்டு போடா. கூட்டு போங்கடா, குளுக்காம கூட்டு போடா. அப்பப்பா, ஒரு வழியா வந்து சின்ன ஓபன் பண்ணுங்கடா. மெதுவா இறங்கடா. வண்டிய வாட்டர் வாஷ் போடுங்கடாப்பா. ஐயோ அம்மா, பேசுறது என்னடா உங்க வீட்டுல வேலைக்காரன் எல்லாம் முடிச்சு பாக்குறான்? எங்க அப்பாடா. அப்பாவா? அப்பா, என் ஃப்ரெண்ட்ஸ் அவுட் ஹவுஸ்ல தான் தங்க போறாங்க. சரி சரி, என்ன அது துண்டு கிண்டெல்லாம் கட்டிக்கிட்டு? அது டாடி, இது சம்மர்ல மெட்ராஸ்ல வெக்கேஷன் ட்ரெஸ். அக்கம் பக்கத்துல வீடுகள் எல்லாம் இருக்குது, சத்தம் கிட்ட வராம பாத்துக்கோங்க. ட்ரை பண்றோம் டாடி. பங்காளி, அன்னைக்கு உரம் வாங்கும்போது 100 ரூபாய் பத்தலன்னு சொன்னே குடுத்தீங்க. இந்த வச்சுக்க. நமக்குள்ள எதுக்கு பங்காளி கணக்கு? நீயே வச்சுக்க, நீ வளரு கை மாதிரி. அப்படியா? எக்ஸ்கியூஸ் மீ, வில்லேஜ் விஐபிஸ். நான் என் லைஃப்ல இதான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கிராமத்தை பாக்குறேங்க. இந்த சினிமாவில எல்லாம் காட்டுவாங்களே பஞ்சாயத்து, அது எப்படி நடக்குன்னு பாக்கணும் போல இருக்குது. எந்த ஆலமரத்துக்கு அடியில் நடக்குதுன்னு சொன்னீங்க, நான் பாத்து. எங்க கிராமத்துல பஞ்சாயத்து எல்லாம் கிடையாது. அது எப்படிங்க? இப்ப நீங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை வந்ததுன்னு வைங்க, அத பஞ்சாயத்து இல்லாம எப்படி தீர்த்துக்குவீங்க? அதுவா? எப்படி? வலதுகை மாதிரின்னு சொன்னானே, இப்ப அதையே வெட்டிட்டு போறானே. மோசமான வில்லேஜ் போல இருக்குது. நான் எஸ்கே. எக்ஸ்கியூஸ் மேடம், மிராண்டா ஆரஞ்சு மாதிரி அழகா இருக்கிற நீங்க வெயில்ல நின்னு பெப்சி மாதிரி கருத்துற கூடாது. இந்தாங்க நம்ம பிளேவரே தனி, மிராண்டா. குடிங்க. Thank you. நீங்க போலீஸ் வேலைக்கு வந்ததுனால சினிமா உலகம் ஒரு அழகான ஹீரோயினை மிஸ் பண்ணிடுச்சு. ஆமா, நீங்க தொப்பி போடலனா கிரண் மாதிரி இருக்கீங்க, தொப்பி போட்டீங்கன்னா கிரண் பேடி மாதிரி இருக்கீங்க, கொஞ்சம் புஷ்டியா இருந்தீங்கன்னா ஜோதிகா மாதிரி அழகா இருப்பீங்க. எனக்கு தமிழ் தெரியுது, நீனு தெலுங்கு. என்னது உங்களுக்கு தமிழ் தெரியாது, நீங்க தெலுங்கா? அப்ப தமிழ்நாட்டுல எப்படி இந்த பியூட்டி டியூட்டி பாக்குது? உங்க மாமா இதே ஊரா? பெத்த போலீஸ் ஆபீசர். போலீஸ் ஆபீசரா? ஆயனே நாக்கே ஜாபி பிச்சாரு. நீனு நின்னே ஊர் நின்று வச்சானு. நேத்துதான் தமிழ்நாட்டுக்கு வந்தீங்களா? அப்ப தமிழ்நாட்டை பத்தி உங்களுக்கு எதுவுமே தெரியாதா? தெரியுது. சஜ்ஜியமா தெரியாதா? நிஜங்க தெரியுது. ஓ, இப் யூ டோன்ட் மைண்ட், நாம அப்புறமா மீட் பண்ணலாமா? வித் பிளஷர். பிளஷர்லாம் வேண்டாங்க, கொஞ்சம் பேசினா போதும். அப்ப நான் வரேன். நீ பாட்டில் குடிச்சிட்டு கடையில போடுங்க, 2 ரூபாய் கிடைக்கும். அதுவும் ஒரு கலெக்ஷன் தானே, என்னோட பங்கா இருக்கட்டும். என்னடா பாட்டில் பார்த்து கும்பிட்டு இருக்க? நான் எப்பவுமே கோபுரத்தை பார்த்தா கும்பிடுவேன்டா. இந்த பாட்டில் எங்கடா கோபுரம் இருக்கு? கீழே தட்டி மேல ஓபன் பண்ணி அடிச்சா மட்டும் பத்தாதடா, மூடியில என்ன எழுதிருக்குன்னு கொஞ்சம் வாட்ச் பண்ணணும். ஆயத்தீர்வை கட்டியதுன்னு போட்டு நடுவில் ஒரு கோபுரம் சிம்பிள் போட்டிருக்காங்க. கோபுரம்னா கோயில், கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம்னு பெரியவங்க இதைத்தான் சொன்னாங்க போல இருக்கு. அதனாலதான் கும்பிட்டேன், இப்ப எடுத்து அடிங்க. ஆமா, தரவந்தங்கடா. அவன் என்னமோ டென்ஷன் அங்க உட்காந்துருக்காண்டா.
அம்மா நானும் பாக்குறேன், வந்த நாள்ல இருந்து ஏன்டா ஒரு மாதிரியா இருக்கான்? டேய் ரெண்டு நாள்ல அவனுக்கு கல்யாணம் ஆக போகுதுடா, பலி கொடுக்க போற ஆட்டுக்கு முதல்லயே தெரிஞ்சு டென்ஷன் ஆகும். அதே மாதிரிதான் அவனும் இருக்கான். சரி அதை விடு, ஏ கலக் கலக் ஆ கலக் கலக். சரி நீங்க கலக்குங்க, அங்க கலங்கி இருக்கிறவன போய் நான் பாத்துட்டு வரேன். ஏதோ மாட்டாடலன்னு சொல்லி சைலண்டா உனாரு. எங்க ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல, ஐ மீன் எப்படி பேச்ச ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல மேடம். எனக்கும் உங்கள மாதிரி ஒரு பெரிய போலீஸ் அதிகாரி ஆகணும்ன்றதுதான் ஆசை, வெறி, கனவு, லட்சியம் எல்லாம். எதுக்கு சம்பாதிச்சிடானுக்கா? சம்பாத்தியமா? யூ மீன் லஞ்சம்? என்ன இப்படி இன்சல்ட் பண்ணிட்டீங்க மேடம்? என் பரம்பரையே போலீஸ் பரம்பரை, என் உடம்புல ஓடுறது போலீஸ் ரத்தம். என் பரம்பரைய பத்தி நான் சொல்றதுக்கு முன்னாடி ஒரே ஒரு டவுட், உங்களுக்கு தமிழ்நாட்டை பத்தி தெரியுமா? தெரியுது. தமிழ்நாட்டுடைய கலை உலகம், அரசியல் உலகம் ஏது தெரியுது? அதான் எனக்கும் வேணும். நீங்க ஓகேனா நான் பட்டனை ஓபன் பண்ணலாமா? தப்பா எடுத்துக்காதீங்க, என்னுடைய பரம்பரை போட்டோ ஆல்பத்தை நான் உள்ள வச்சிருக்கேன், அதை நீங்க பார்க்கணும். கம் ஆன், ஓபன் இட். இவரு என்னுடைய கொள்ளு தாத்தா, பேரு திவான் நம்பிராஜு. புதுக்கோட்டை சமஸ்தானத்துல போலீஸ் அதிகாரியா வெள்ளக்காரன் காலத்துல இருந்தாரு. நெக்ஸ்ட் உங்களுக்கு இவர் தெரியுமா? அப்பாடா, இவர் பேரு அசோக் ராஜு. உங்க ஆந்திராவும் எங்க தமிழ்நாடும் ஜாயிண்டா இருந்தது கதா, அப்போ இவர் அங்க டிஎஸ்பியா இருந்தாரு, சவுண்டா பேசுவாரு. நெக்ஸ்ட் இவரு வால்டர் வெற்றிவேலுடைய ரிலேட்டிவ். எனக்கு சித்தப்பா முறை வேணும், பேரு சத்யராஜு, மலபார்ல போலீஸா இருந்தார். இவருடைய சன் சிபி இப்ப நம்பர் ஒன் ஸ்டூடண்ட். நெக்ஸ்ட் இவரு எனக்கு கசின் தான் வேணும், பேர் அஜித் ராஜு. நாங்க இவரை செல்லமா தலை தலைன்னு தான் சொல்லுவோம். மகா கெட்டிக்காரரு, நேர்மையானவரு, கார் ரேஸ் உண்டிக்கதா அதுல பெத்த சாம்பியனும். நெக்ஸ்ட் இவரு எனக்கு அண்ணன் முறை தான் வேணும், திருநெல்வேலியில டிஎஸ்பியா இருக்காரு, பீர்ல தான் முகத்தையே கழுவிக்குவாரு. இவர் போலீஸ் இல்ல பொறுக்கி அப்படின்னு இவரே தன்னை பத்தி சொல்லிக்குவாரு. இவர் பேரு சாமி, ஒரு மாமியோட பிக்கப் ஆயிட்டாரு. நெக்ஸ்ட் இவர் தான் எங்க எல்லாருக்குமே பெரியண்ணா, பேரு விஜயராஜ். நாங்க கேப்டன் கேப்டன் செல்லமா கூப்பிடுவோம். காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இவர் பிடிக்காத தீவிரவாதிகளே கிடையாது. இவருடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, சுவத்துல ரைட் லெக வச்சு லெப்ட் லெக்கால சொல்ட்டி சொல்ட்டி அடிப்பாரு. அதே நான் ஸ்பெஷாலிட்டி கேக்கும். இவ்வளவு பெரிய போலீஸ் ஃபேமிலியில பிறந்துட்டு எனக்கும் போலீஸ் அதிகாரியா ஆகணும்னு ஆசை இருக்காதா? செலக்ஷன் போனா பாடி வீக்னு அனுப்பிட்டாங்க, எக்ஸசைஸ் போனா டெய்லி முட்டை சாப்பிடுங்கிறாங்க. ஆனா முட்டை வாங்க எங்கிட்ட காசு இல்ல மேடம். ஒரே ஒரு முட்டைக்காக நீங்க எதுக்காக குறியணும்? ஓ வாங்கி தரங்கிறீங்களா? ஒரு நாள் வாங்கி தருவீங்க, ரெண்டு நாள் வாங்கி தருவீங்க, ஆனா டெய்லி ஒரு முட்டைக்காக நான் உங்க பின்னாடி ஓடி வந்துட்டு இருக்க முடியாது மேடம். ஜஸ்ட் ஒரு 2500 ரூபீஸ், 2500 ரூபாய் கொடுத்தீங்கன்னா முட்டை, மட்டன், சிக்கன், யாரா புறாவரவல் சுறாவரவல் எல்லாம் வாங்கி சாப்பிட்டு உடம்ப தேத்திக்குவேன் மேடம். தருவீங்களா மேடம் 2500? இந்த பெத்த போலீஸ் ஃபேமிலி மீதி ஏ மாத்திர ஹச்சேலேனா. தேங்க்ஸ், ரொம்ப தேங்க்ஸ். ஐயோ இதுல 2800 ரூபீஸ் உண்டே. பரவாயில்லது. நோனோ மீ நியாயமான கலெக்ஷன்ஸ் நாக்கு வద్దు, பெட்டండి నేను వస్తావా. ఈ ఆల్బత్తులో ఉంగ ఫోటో వరణం. అదికి నా సినిమాల నడికినమే. సినిమానా? జస్ట్ జోకింగ్. బై. ఎంత పెద్ద ఫ్యామిలీ. ఉఫ్. అప్పా. ఇన్నది పక్కకి ఇడొరు మరి పుదుసా ఇருக்கு. என்னமா நீ எப்ப பார்த்தாலும் காய்கறி வெட்டிட்டு
பக்கத்து வீட்டுல யாரோ புதுசா குடியிருக்க வந்திருக்காங்க, உனக்கு தெரியுமா தெரியாதா? அதுக்கு என்னப்பா பண்ண சொல்ற? என்னென்ன பண்ண சொல்றியா? மா மா பாருமா, எப்பவுமே பக்கத்து வீட்டுக்காரங்கள பாகிஸ்தான்காரங்க இந்த மாதிரி பச்சையெல்லாம் திங்க் பண்ணக்கூடாதுமா. பாசமா பழகணும்மா. நீ போன வாட்டி கூட பக்கத்து வீட்டுக்காரங்களோட ஒரு ரிலேஷன்ஷிப்பே வச்சுக்காதனால்தான் அவங்க போகும்போது கூட போயிட்டு வரேன்னு கூட ஒரு வார்த்தை கூட சொல்லாம போயிட்டாங்க தெரியுமா? ஆமா, இந்த பக்கம் கூடதான் பத்து வருஷமா ஒருத்தவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்கள பத்தி நீ என்னைக்காவது கண்டிருக்கியா? உன்னடமா, இந்த லோடு சொல்றதெல்லாம் கேட்காதம்மா. இந்த பாருமா, நீ இப்போ நீ அங்க போய் கொஞ்சம் பாசமா பழகி ஒரு ரிலேஷன்ஷிப் வளர்த்துக்கிட்டாதான் அவங்க இங்க வர முடியும், நான் அங்க போக முடியும், இல்ல நம்ம அங்க போக முடியும் அப்படின்னு சொல்ல வந்தேன். இதெல்லாம் கொஞ்சம் வச்சுட்டு கொஞ்சம் தயவு செஞ்சு அங்க போறியாமா. வாமா போறேன்ப்பா. ஐயோ, இப்பவே நீ போமா. போகும்போது இந்த லோடுக்கு வாங்க ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துட்டு போமா. நீ போமா. என்ன ரொம்ப ஓவரா உணர்ச்சி வசப்படுறாங்க. நீங்க? நான் பக்கத்து வீடு. ஆதியோட அம்மாவதான் இருக்கணும். இப்பவே கைக்குள்ள போட்டுக்கணும். வாங்க வாங்க. அம்மா, பக்கத்து வீட்டு ஆண்டி வந்திருக்காங்க. வணக்கம். வணக்கம். நீங்க எல்லாரும் வேலையா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் ஈவினிங் வரலாம்னு நினைச்சேன். என் பையன் தான் இப்பவே போங்கன்னு போஸ் பண்ணி அனுப்பிச்சிட்டான். உட்காருங்க. பரவாயில்ல, இருக்கட்டுங்க. எங்கதான் எங்க அம்மா? ராதா. எங்க அப்பா ராஜசேகர். வணக்கம். பை தி வே, நான் ஜான்சன் ஜான்சன்ல பிரான்ச் மேனேஜர் வொர்க் பண்றேன். முதல்ல நாங்க அண்ணாநகர்ல இருந்தோம், இப்போ அடையாள ஹெட் ஆபீஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. இவளுக்கு காலேஜ் இங்க இருந்து பக்கம். மோரோவர், இந்த வீடு அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இல்லையா? உங்க பேரு? லக்ஷ்மி. நினைச்சேன் உங்க அழகான முகத்தை பார்க்கும் போதே நினைச்சேன். சின்ன வயசுல பசங்களை எல்லாம் தூங்க விடாம பண்ணிருப்பீங்க. சும்மா இல்ல, இவ எப்படிதான் யாராவது பார்த்தா டக்குனு அட்ட மாதிரி ஒட்டிக்குவா. எத்தனை குழந்தைங்க? ரெண்டு பையங்க. அப்படியா, உங்களுக்கு ரெண்டு பசங்களா? நம்பவே முடியல, சின்ன பசங்களா தான் இருக்கும். பெரியவன் ஆதி காலேஜ் முடிச்சிட்டான், சின்னவன் கோபி. நீ என்னமா பண்ற? செல்லமேரிஸ் ஆண்டி, தேர்ட் இயர் பிகாம், 12th ஸ்டாண்டர்ட்ல பாஸ் வித் டிஸ்டிங்ஷன், அப்புறம் 10th ஸ்டாண்டர்ட்ல பெஸ்ட் ஸ்டூடண்ட், 9th ஸ்டாண்டர்ட்ல. போதுண்டி, எல்லாத்தையும் இப்பவே சொல்லிடுமா? ஆண்டி எங்கேயும் ஓடிட மாட்டாங்க. ஆண்டி, நீங்க அடிக்கடி எங்க வீட்டுக்கு வரணும், நாங்களும் கண்டிப்பா உங்க வீட்டுக்கு வருவோம். என் பையனும் இதேதான் சொன்னா, நீங்களும் கண்டிப்பா எங்க வீட்டுக்கு வரணும். எந்த உதவியா இருந்தாலும் தயங்காம கேளுங்க. நான் வரேங்க. வரமா? வரேங்க. இத கோயின்சிடென்ஸ் சொல்றதா இல்ல கடவுள் அருள்னு சொல்றதா இல்ல லக்னு சொல்றதா? இதத்தான் பெரியவங்க மச்சம்னு சொல்லுவாங்க. அவளை என் பக்கத்து வீட்டு மாடியில பாத்துட்டு எனக்கு ஒண்ணுமே புரியலடா. ஃப்ரீஸ் ஆயி அப்படியே நின்னுட்டேன். இனிமே பாக்க முடியுமா நினைச்சேன். எப்பவுமே பாக்குற மாதிரி பக்கத்து வீட்டு மாடியில வந்து நின்னா இது என்னன்னு சொல்றது? இன்னையில இருந்தே உன் லவ் ஸ்டார்ட் பண்றா. ஆரம்பிடா. நான் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டேன்டா. என்னடா பண்ண? எங்க அம்மாவை அம்ஸ்டர். என்னது, காதலிக்காக அம்மாவை வீட்டை விட்டு வரச்சிட்டியா? மீரா வீட்டுக்கு அம்ஸ்டர்டா. நானும் ஆண்டி கிட்ட அது அதனு பேசி இப்படி ஒரு மருமக நமக்கு வரமாட்டாளான்னு நினைக்கிற அளவுக்கு ஐஸ் வச்சு அம்ச்சிட்டேன். அவ அவன் இன்டர்நெட் இமெயில் போயிட்டு இருக்கான். இவனால அம்மாவை தூது அனுப்பிட்டு இருக்கான். உடனே பிக்கப் பண்ற மாதிரி புதுசா எதனா ட்ரை பண்றா? நீ எந்த ட்ரைம் பண்ணாத, ஈஸியா கிடைக்குன்னா அதுக்கு மரியாதை இல்லாம போயிடும். ஆமா, பக்கத்து வீட்டுல அப்படி ஒருத்தர் இருக்கான்னு உனக்கு தெரிஞ்ச மாதிரியே காமிச்சுக்காத. சுத்தல விடு, ஆனா ஒரேடியா சுத்த விட்டுறாத. பத்து நாளைக்கு ஒரு தடவை அவனை பார்த்து லைட்டா சிரிச்சிட்டு போயிடு, அப்புறம் பாக்கவே பாக்காத. அவனுக்கு ஒரு தம்பி இருக்கான்னு சொன்னேல, அவன் கூட சுத்தி சுத்தி பேசி விளையாடு, அப்பதான் அவன் மண்டை காயும். இதுக்கு ஏன்டா மண்டை காயிற? எங்கிட்ட ஒரு சிம்பிள் ஐடியா இருக்கு, அத மட்டும் நீ ஃபாலோ பண்ணுன்னு வை. அந்த பொண்ணு வாயில இருந்து ஐ லவ் யூன்ற வார்த்தை வந்துரும். வாங்க, நேரம் ஆச்சு, போலாம். ஆமா ஆமா, நானும் ரொம்ப நேரமா அடக்கி வச்சிருக்கேன், எனக்கு பாத்ரூம் வருதுடா. அதை ஏன்டா அடக்கற? நான் இப்பதானே போனேன். ஐடியா புடிச்சிட்டேன். ஒரு வீட்டுல குடி வரணும்னா முதல்ல என்ன தேவை? வீடு தேவை. குடி வந்ததுக்கு அப்புறம் என்ன தேவை? மாசம் மாசம் வீட்டு வாடகைக்கு பணம் தேவை. சபாஷ், உன் லவ்வர் நிச்சயமா கிடைக்கும். தேங்க்ஸ் மச்சான். ஆனா உனக்கு இல்ல, வேற ஒருத்தன். என்ன சொல்ற? என்ன உளறியே? அந்த வீட்டுல ஒரு அம்மா இருக்காங்கல்ல, அவங்க நிச்சயமா மெகா சீரியல் பார்த்து கண்ணீர் விடுற டைப்பா தான் இருப்பாங்க. அவங்க பார்க்கறதுக்கு கண்டிப்பா ஒரு கேபிள் கனெக்ஷன் தேவை. சூப்பர். அப்புறம் அந்த வீட்டுல நிச்சயமா ஒரு கிச்சன் இருக்கு. அந்த கிச்சன்ல ஒரு கேஸ் கனெக்ஷன் தேவை. இது சூப்பர். அந்த கேஸ் அடுப்பு மேல வச்சு டெய்லி காய்ச்சறதுக்கு பால் தேவை. இது டாப். அப்புறம் அந்த வீட்ல கிழடு கட்டைகள்லாம் டெய்லி படிக்கிறதுக்கு பேப்பர் தேவை. ஆமா, இது தூள். பேப்பர் படிச்சுட்டு சைடுல அப்படியே ரூட் விடுறதுக்கு கும்முன்னு ஒரு வேலைக்காரி தேவை. இது எல்லாத்தையும் நீ செட் பண்ணி கொடுத்துருவீங்க. அப்படியே உன் சர்வீஸ்ல மெல்ட் ஆகி உங்ககிட்ட வந்து தேங்க்ஸ் அப்படிம்பா. வெறும் தேங்க்ஸ் தானா? முதல்ல தேங்க்ஸ் தான் ஆரம்பிக்கும். அப்புறம் அதை அப்படியே கிராபிக்ஸ்ல டெவலப் பண்ணி ஐ லவ் யூ டா. சூப்பர் மச்சான். இமேல கலக்கல. எப்படி நீ இந்த லெவலுக்கு டிக் பண்ற? 15 வருஷமா நான் இத தானா பண்ணிட்டு இருக்கேன். அம்மா, இது சவுண்ட் கேக்குதே. சரிடா மச்சான், மத்தே நான் மசாலா வடை சாப்பிட்டேன். அடி இந்த பார், அங்க பார். ஆஹா,
கேபிள் டிவி கனெக்ஷன் வந்துருச்சு. கவலைப்படாத மச்சான், இன்னும் கேஸ் கனெக்ஷன் இருக்குது இல்ல? ஐயோ, கேஸ் கனெக்ஷன் வந்துருச்சு போல இருக்கடா. ஃபீல் பண்ணாத, பால் இருக்குல்ல? அதானே. அம்மா பால். பால் வந்துருச்சு. பால் வந்தா என்னடா? பேப்பர் இருக்கே. எவனோ வந்து பேப்பரையும் கடாசிட்டு போறானேடா. ஃபீல் பண்ணாத, வேலைக்காரி இருக்கல்ல? அது வேலைக்காரியும் பெருக்கிட்டு இருக்காளே. என்னடா நாம இங்க சொல்ல சொல்ல அங்க நடந்துகிட்டு இருக்கு? பின்னாடி ஏதோ சதி இருக்கு. அப்படியா? நான் பண்ணணும். கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டேன். ஏய், நான் நினைக்கவே இல்ல இது சின்ன பையனா இருந்தும் ஒரே நாள்ல எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்ட. ரொம்ப தேங்க்ஸ் கோபி. தேங்க்ஸ் மட்டும் தானா? எனக்கு வர வேண்டியதெல்லாம் அந்த நாய்க்கு. இனிமே நம்ம ஃப்ரெண்ட்ஸ். ஆதி, மனச உற்றாத, கைவசம் ஐடியா நம்பர் 2 இருக்கு. என்ன நீ ஐடியா தரேன்னு கட்டி அடிச்சிட்டு இருக்க? எல்லாம் நீ உன் செமக்கட்டையே உஷார் பண்ணுன்றதுக்காக தான். என்ன சொல்ற? இதோப்பா நான் பால போடுவேன், நீ அதை பேட்டால அடிப்பேன், அது நேரம் அந்த மீரா வீட்டுக்குள்ள போய் விடும். நீ அங்க போய் பால் பால் சவுண்ட கொடுப்பேன், அவன் வருவா, ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பாத்துப்பீங்க. அப்படியே அவ பால கொண்டு கையில கொடுப்பா. நீ அடிக்கடி காட்டுவியே இந்த சிம்பலை பாரு, இதான் நீ, இதுதான் அவ. பால கொண்டாந்து அவன் கையில கொடுக்கும் போது ரெண்டு பேர் ஃபிங்கர்ஸோ இப்படி டச் பண்ணும். இடையில இருக்க அந்த மூணு முட்டாள், அதுதான்டா அந்த ஸ்டம்பு. இதை வச்சுதான்டா நான் வெற்றிக்காக போராடிக்கிட்டு போனா. நான் ஒரு பால் தாண்டா போடுவேன். என்னடா மச்சான், கிளீன் போல்ட் ஆயிட்டியே. சாரி, எம்எல் தான் மிஸ்டேக். நான் வேர்ல்ட் கப் ரேஞ்சுக்கு போட்டேன், இனிமே உனக்காக லோக்கல் டீ கப் ரேஞ்சில போடுறேன். பால் உனக்காக நான் லெப்ட்ல போடுறேன். சரிடா மச்சான், கொஞ்சம் ஓவரா புக வர அளவுக்கு தேய்ச்சிட்டேன். ஸ்பின் பால் ஹாஃப் பால் ஆயிடுச்சு. கவலைப்படாத, என்கிட்ட இன்னொரு பால் இருக்குது. அடா பாவி, பியூட்டி வீட்டுக்குள்ள அடிக்க சொன்னா ஆண்டி வீட்டுக்குள்ள அடிச்சிட்டேடா. ரெண்டு பாலும் போயிடுச்சு, ஒரே ஒரு ஸ்டம்பு மாத்திரம் தான் இருக்குது. இப்ப நான் என்னடா பண்ணுவேன்? பாதி, நான் இப்ப பாதி. பாத்தியா, அந்த ஆன்டிக்கு என் மேல ஒரு கண்ணுன்றத மறுபடியும் நிரூபிச்சாங்க. மச்சான், உன் கண்ணை விடு மச்சான், என் கண்ணை நான் எப்ப மச்சான் பாக்குறது? கிரேட் டிரைவர். ஃப்ரெண்ட்ஸ்னா இப்படி தாண்டா இருக்கணும். ஓரமா ஒரு பால் இருந்தே அது எங்க? இந்த என்ன விளையாட போறோமா மச்சான்? விளையாட்டுலாம் வேலைக்கு ஆகாதரா. இப்ப என் வேலைய விளையாட்டா நீ பாரு. மீரா வீட்டுக்குள்ளேயே போட போறேன். பாத்தியாரா, பால் விழுந்து கிடக்குது, சவுண்ட கொடு. பால், பால். ஆமாண்டா, பால்காரன் வந்திருக்கான். கையில பாத்திரத்தோட வந்துட போறான். வேற சொல்லி கூப்பிடறான். என்னடா இது, அப்ப ஹிப்பு மட்டும் கொஞ்சம் பெருசா இருக்குது. பின்னாடி யாரோ வராங்க மச்சான். பின்னாடியா? யார்? கோபி. அவன் எப்படிடா இங்க நுழைஞ்சான்? இதெல்லாம் சாமி இருக்கு இடம், கிரிக்கெட் விளையாடணும்னா வெளியில ரோட்ல விளையாடுங்க. போங்க, இந்த போடா. உன் காதல் ஜெயிக்கிறதுக்கு இன்னும் ஒரே ஒரு ஐடியா தான் பாக்கி. என்ன சொல்லு? உன் தம்பியே கொன்னுடு. கரெக்ட். என்னடா சொல்ற? வேற வழி தெரியலடா. அவன் இருக்க வரைக்கும் உனக்கு எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாதரா. காதலுக்கு கண்ணு இல்லன்னு சொல்லுவாங்க.
ஆனா அதுக்கு ஹெல்ப் பண்ண வந்த எனக்கே கண்ணு இல்லாம ஆக்கிட்டாதா. நல்ல வேலை ஆப்டிகல்ஸ் ஏரியாவில பட்ட அந்த அடி பட்டுருச்சா என் கொஞ்சமாச்சு ப்ளீஸ் பாரு, நான் டயட்ல இருக்கேன், நான் டிஸ்டர்ப பண்ணா. டயட்டா? நீ எருமைக்கெல்லாம் டயட்டா? என்னடா? ஒண்ணு இல்லைங்கண்ணா, ஒண்ணு இல்லைங்கண்ணா. அண்ணா வேற என்னென்ன உங்களுக்கு பிடிக்கும் அண்ணா சொல்லுங்கண்ணா. என்ன பிடிக்காதுன்னு கேளு அண்ணா. உங்களுக்கு பிடிக்காததை நான் செய்வேனா? எனக்கு ஹோம்வொர்க் பிடிக்காது, அதை கொஞ்சம் செஞ்சு கூட. ஹோம்வொர்க்கா? உடனே செய்றேண்ணா. அண்ணாண்ணா ப்ளீஸ்ண்ணா, எனக்காக கொஞ்சம் அந்த மீரா கிட்ட கொஞ்சம் என்ன பத்தி அண்ணா கொஞ்சம் ரொம்ப நல்லா சொல்லுங்கண்ணா ப்ளீஸ்ண்ணா. பாப்போம் பாப்போம் பாக்கலாமா? ஐயோ ப்ளீஸ்ண்ணா. வாங்கிருக்கேன். ஒரு பாடி உள்ள போறதுக்கா? close friends ah own close friends ah illa nee close panna pora friends ah yaar and close friends anga paadu acha meera da unna close panna pora friend da ee meera correct ah konja paadu avan thanoda ikkara illa kadaikama nu theriyala adha house call pandruke meera seekam padam podra poranga va ungalukaga evlo kashtapatti ticket vaangikka theriyuma என்னடா கண்டுக்காம போற? 6 மணிக்கு மேல கண்ணு தெரியாதோ? ஐயோ போறானே டிக்கெட் வாடி. ஏய் நீங்கட போற மிஸ், நான் வரேன்டா. ஒரு டிக்கெட்டா? அங்க பாரு நீ, ஹவுஸ்ஃபுல் போட. ஒரு நீங்க அதுல நடிச்ச கட்பாம் மானமாம் கண்ணையாம் சீதையாம் கடை தெருவில் விற்குதா? நீங்க எல்லாரும் பாய், டேக் கேர், உம்மா 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 உம்மா.
முத்தமாடா குடுக்குற. என்ன ஒரு ஐஸ், என்ன ஒரு தைஸ், என்ன ஒரு லிப், என்ன ஒரு ஹிப், என்ன ஒரு நோஸ், அதுல என்ன ஒரு போஸ். இந்த மாதிரி ஒரு அழகான மாடற என் லைஃப்ல நான் பார்த்ததே இல்ல. ஏ ஆப் கியா போல்டி ஹே, முஜே சிர்ஃப் ஹிந்தி ஆதி ஹே. உங்களுக்கு ஹிந்தி மட்டும் தான் வரும்ங்கிறது எனக்கு நல்லா தெரியும். உங்க அழகுக்கு நான் ஒரு கிஃப்ட் கொடுக்கலாமா? கிஃப்ட்? யா. வாவ். நம்ம ஃப்ளேவரே தனி. Drink it baby. Thank you. Bye bye. Bye bye. See you later. KK. What a beautiful fingers, huh? Namara. KK. A mera family model album hai. Aapka family album? Yeah. Main dekh sakti hu? Park vanda idla kuch kuch old model hai. Koi baat nahi chalega. See it. Ye kone? Ye mera grandma party ma. M.N. Rajam, oh. 1951, Miss Madras, oh. Special title, Arigato! Ye kone? Ye, mera stepmother, oh. Chitti, oh. Name Devika, okay. 1961, Miss Madras Eyes. Madras Eye? No, Miss Madras, special title for Miss Beautiful Eyes. Oh, achcha, achcha. Like your eyes. Uske baad? Uske baad, Miss Hyderabad, name Jayamalini, mera auntie. 1971, Miss Hyderabad for Thunder Thighs. Thunder Thighs? Like yours, under the table. See, right from Rama Rao to Gantha Rao, very famous favorite dancer. Oh, achcha, achcha. Yeah. Uske baad? ஏ மேரா அசிஸ்டன்ட், நேம் அனுராதா, 1991 மிஸ் மெட்ராஸ் ஃபார் மிஸ் பியூட்டிஃபுல் ஹிப்ஸ். 91 படா ஹிப் ஒன்லி ஃபேமஸ், 2003 சிம்ரன் ஹிப் ஒன்லி ஃபேமஸ். தட்ஸ் ஆல் இன் மை ஃபேமிலி ஆல்பம். அப் கியூர் ஹரே. சி மை கிராண்ட்மா சேட் ஸ்டோரி. எம்என் ராஜம் பாட்டிமா வான்ஸ் டு கோ டு சண்டிகர். Because Chandigarh may one world beauty competition going. My grandma wants to walk on the stage with all the other parties with a kuchi in her hand. But kuchi ko train ticket ko paise nahi. Okay, how much you want? Just 2500 in the photo. Okay, 2500 I'll give. Yeah, please help me. Sorry, out of anxiety. Open. Thank you so much. Out of hard work, I'll return okay. This. Fatima, Fatima. See, this beauty is helping you. Betty, kiss me, party. எங்கயோ இத பாத்துருக்கேன். என்கிட்ட 25 வாங்கினது மட்டும் இல்லாம பூஜாடிய கொண்டு கொடுத்துட்டு நீ வாங்கின தப்புன்னு சொன்னல. Is it true or not? சினிமா ஆக்டர் போட்டோ சூப்பிச்சு நான் தெக்கல 25 கொட்டல. அவனா சாரா கவுன ஆ ஜி அவனு சரி கதே மேல பஸ்தே 2500 ரூபாய்ஸ் கு சோடனே செய்யே சல. ஆ ஜி மகா எல்லா லேர் வெச்சு என் மேட்டர் தெரிஞ்சு போச்சு. ஷூட் நாலு பொண்ணு தொடத்துறாங்க. Thank you. டேபிளும் ஃபுல்லா இருக்குது, பாட்டிலும் ஃபுல்லா இருக்குது, நீங்களும் சோஃபா ஃபுல்லா இருக்கீங்க. பெரிய ஃபேமிலி தான் போல இருக்குது. நோச்சி பாய் தூ ஜாவ் ஹிந்தி ஃபேமிலி போல இருக்கு. சியர்ஸ். ஒரு நிமிஷம் மேடம், நானும் சொல்லிக்கிறேன். மறக்க முடியல மேடம். என்ன எல்லாரும் சியர்ஸ்னு சொல்வாங்க, நீ மறக்க முடியலன்னு சொல்ற? பின்ன என்ன மேடம்?
தகுந்த நேரத்துல நீங்க உங்க செக்ரட்டரியையும் உங்க காரையும் அனுப்பலன்னு வச்சுக்கோங்க. என்ன துரத்திட்டு வந்துச்சே அந்த நாலு பொண்ணுங்க, அதுங்க கிட்ட மாட்டிக்கிட்டு அப்படியே கைமா இருந்திருப்பேன். எதுக்கு அந்த நாலு பொண்ணுங்களை துரத்துனாங்க? இந்த மல்லாக்க படுத்து கால மடிச்சு வச்சிருக்கே, அது கோழி தானே மேடம்? Shut up. Answer my question. எதுக்கு அந்த நாலு பேரும் உங்களை துரத்துனாங்க? அது வந்து அது ஹலோ ஏக் மினிட் ஹோல்ட் கரோ மேடம், பொருள் எப்ப ரெடி ஆகும் கேக்குறாங்க. நாளை காலையில ரெடி ஆயிடும் சொல்லு. கல் சுபம் ஆயேகா கியா பிளாக் ரோஸ் மேடம், பொருளோட பிளாக் ரோஸ் வருமான்னு கேக்குறாங்க. தூ பேவுக்கு சேக்கியா, பொருள் ரெடி ஆச்சுனா பிளாக் ரோஸ் ரெடி இருந்தா அர்த்தம். கல் சுபம் ஆயேகா டீக்க என்ன இருக்க, போய் ரெடி பண்ணு. ஜோ சப் குச்சு ரெடி கரோ. வாங்க வாங்க மேடம். இவங்க எல்லாம் யாரு? They all my staff. ஸ்டாஃபா? அம்மா பொருள்ங்கறீங்க, பிளாக் ரோஸ்ங்கறீங்க, அவன் போன்ல கப் ஆயின்றான், நீங்க கல் சுப்புன்றீங்க, என்ன பிசினஸ் மேடம் பண்றீங்க நீங்க? அது காலையிலனா உனக்கே தெரியும். அப்ப நைட் ஸ்டே எனக்கு இங்க தானா? அது விடு, விட்டுட்டேன். நான் கேட்ட கேள்விக்கு நீ பதில் சொல்லவே இல்ல. என்ன கேட்டீங்க? அந்த நாள் பொண்ணுங்க எதுக்குன்னு தரத்துனாங்க? அதையே கேக்க. சாரி மேடம், தெரியாம தெரிஞ்சு பட்டுருச்சு. That's okay man. அதாவது மேடம், எனக்கு பாடி எல்லாம் மச்சம் மேடம். பாக்கதானே போறேன். ஓ அப்ப செமையா செட் ஆகுது. இது எந்த அழகான பொண்ணு என்ன பார்த்தாலும் உடனே ஐ லவ் யூ சொல்லிடுது. நாலஞ்சு பொண்ணுங்க அட்ட டைம்ல சொன்னா நான் என்ன பண்றது? ஓடி வர்றத தவிர அதுல ஏதாவது ஒண்ணு பார்த்து செலக்ட் பண்ணிக்க வேண்டியதானே? அது இனிமே என்னால முடியாது மேடம். ஏன்? ஏன்னா என் மனசு ஆல்ரெடி ஒரு பொண்ணு கிட்ட பறி கொடுத்துட்டேன். யார் அது? இந்த ஆல்பத்துல அந்த பொண்ணோட போட்டோ இருக்கு, நீங்களே பாருங்க. இன்ட்ரஸ்டிங். பாருங்க. கல்யாணம் தான் கட்டி கிட்டே ஓடி பொல்லாமா, இல்ல ஓடி போய் கல்யாணம் தான் கட்டி கல்யாணமா? சாரி, என்னால முடியாது. ஏன் முடியாது? என்ன ஏன் மனசு கூட நான் இன்னொருத்தருக்கு பறி கொடுத்துட்டேன். யாரு அந்த போன்ல கப்பாயங்க என்ன லம்பா? அவனா? அவ ரொம்ப சுமாரா இருக்கானே மேடம். ஷட் அப். அவ இல்ல, அவருடைய போட்டோ இந்த ஆல்பத்திலேயே இருக்கு. ஏன் ஆல்பத்திலயா? நான் தான் எல்லாருக்கும் ஆல்பம் கொடுப்பேன், எனக்கு ஆல்பமா? என்னன்னு பாப்போம். கண்டு 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 25 எதிர்பார்த்தோம், 25 கிடைக்கும் போல இருக்கு. ஆமா, செம கட்ட ஏத்தாப்ல இருக்கும் போது இந்த கண்ணாடிக்குள்ள ஒரு உருட்டு கட்ட தெரியுதே, அது எப்படி விடிஞ்சது உங்களுக்கே தெரியும். ஐயோ அடா பாவிகளா, மாடர்ன் தியேட்டர்ஸ் படத்துல வர்ற மனோகர் மாதிரி ஆக்கி விட்டீங்களடா. பொருள்னா என்ன, பிளாக் ரோஸ்னா என்னன்னு கேட்டப்போ நாளை காலையில உனக்கே தெரியும்னு சொன்னாலே பாவி. இப்பதான புரியுது, பொருள்னா இந்த பாடி, பிளாக் ரோஸ்னா இந்த ரெண்டு கண்ணம்னு. கண்ணை புடிங்க கொண்டாந்து எங்க விட்டுருக்காங்கன்னு தெரியலையே. இது பெசன் நகரா இல்ல அடையாரா? டேடே நில்றா. பாடி பெருசா இருக்குது, புளிச்ச தயிர்ல புரோட்டாவை போட்ட மாதிரி வாசம் வேற அடிக்குது. இது எந்த ஏரியாடா? அரே கே போல்தா हमको मालूम नहीं. என்னடா திடீர்னு ஜி டிவி ஓபன் பண்றீங்க? நீயும் தமிழ, நானும் தமிழ், தமிழ்நாட்டுல தமிழ்லயே பேசலாமே. ஏ தமிழ்நாடு நெய்ய? என்னது இது, தமிழ்நாடு இல்லையா? அப்படினா இது எந்த ஏரியா? ஏ பஞ்சாப். பஞ்சாபா? பஞ்சாப்ல குத்தி மதிப்பா? இது எந்த ஊர்ரா? சண்டிகார். சண்டிகாரா? ஐயோ, எதுக்கு எடுத்தாலும் சண்டிகார் போறேன் சண்டிகார் போறேன்னு போய் சொன்னேன். கடைசியில கண்ணு ரெட்டை புடிய கொண்டாந்து சண்டிகார்லயே விட்டாங்களே. 2525 சொல்ல, இப்ப பார்த்தா 2 ஐயோ இல்லாம நிக்கிறே. பசி வேற எடுக்குது. டியர் நார்த் இண்டியன், இந்த சவுத் இண்டியா கொஞ்சம் சவுத் இண்டியா மாத்துக்க. பசிக்குது, ஏதாவது போடுங்க ப்ளீஸ், ஏதாவது போடுங்க. ஐயா கியா கர் ரஹே ஹோ, ஹிந்தி மே போலோ போலோ நா, ஆப்கோ கியா சாஹியே ஆப்கோ போலோ. தும் தமிழ் மே பாத் கரேகா குச் நீ மிலேகா. ஹிந்தி போல். ஹிந்தி போல், ஹிந்தி போலுங்கிறானே, ஹிந்தி தெரிஞ்சா பேச மாட்டதா? நம்மள மாதிரியே மொழி வெறி பிடிச்சவன் போல இருக்குது. ஆனா ஒரு மேட்டர் மட்டும் கரெக்டா புரியுது, வெறும் தமிழை மட்டும் வச்சுக்கிட்டு பக்கத்து ஸ்டேட்டுக்கு போனா பிச்சை கூட எடுக்க முடியாது போல இருக்கு. ஐ வாண்ட் டு நோ மெட்ராஸ் ரூட், ப்ளீஸ் சம்படி ஹெல்ப் மீ டு மெட்ராஸ் ரூட். ஹலோ மெட்ராஸ் போனோமா? ஆமா ஆமா ஆமா. ஃபர்ஸ்ட் லெஃப்ட், தென் ரைட், தென் ஸ்ட்ரைட், ஸ்ட்ரைட் கோ சென்னை ஆயகா. என்னது லெஃப்ட் ரைட் ஸ்ட்ரைட்டா? சென்னையும் சண்டிகாரும் அவ்வளவு பக்கத்திலயே இருக்குது. ஆமா, நாம வழி கேட்டதுக்கெல்லாம் நின்னு பதில் சொல்லிட்டு போறானே, ஒருவேளை இவனும் நம்மள மாதிரியே வேலை வெட்டில வெறும்பய போல இருக்கு. பின்னாடியே அடிக்கிறானுங்களே, சண்டிகார்லயும் சண்டியர்கள் இருக்கிறாங்க போல தெரியுது. இந்த மாதிரி ரெண்டு மீதி மிதிச்சாருங்கன்னா பேசின் பிரிட்ஜே வந்துரு மேடம். எங்க என் குச்சி?
குச்சி கச்சி ரெண்டும் இல்லாம தமிழனால இருக்க முடியாது.